மக்களின் சேனல் கரண்ட் டிவி. வலிமை பட அப்டேட்டுக்காக தல ரசிகர்கள் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிசுகிசு முதல் கிரிக்கெட் மேட்ச் வரை வலிமை அப்டேட் கேட்டு ரவுசு கிளப்பினாங்க அஜித் ரசிகர்கள். நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட பாஜக பிரமுகரான வானதி சீனிவாசன் என்ன ஜெயிக்க வச்சா வலிமை அப்டேட் வாங்கித்தர்றேன்னு வாக்குறுதி கொடுக்குற அளவுக்கு நிலவரம் கலகலப்பான கலவரமாக போச்சு. அப்புறம் ஒரு வழியாக வலிமை பட யூனிட்லேருந்து நாங்கள் வேற மாதிரின்னு யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கோட ஒரு ப்ரோமோ பாட்டு வந்து தல ரசிகர்களை ஓரளவுக்கு கூல் பண்ணிச்சு. இந்த சிச்சுவேஷனில் இன்றைக்கி நடந்த சட்டசபை கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திடீர்னு வலிமை அப்டேட் கொடுத்து சபையையே சர்ப்ரைஸ் ஆக்கிட்டார். ஆனால் இந்த வலிமை அப்டேட் அஜித் படத்தோடது அல்ல, அரசு அறிமுகப்படுத்த போகிற சிமெண்ட்டோட பேர் தான் வலிமை. இந்த பேர் கொண்ட ஸ்ட்ராங்கான சிமெண்ட் இந்த ஆண்டே மார்க்கெட்டில் கிடைக்கும்னு சொன்னார் அமைச்சர் தங்கம் தென்னரசு. எப்படியோ இப்போதைக்கு இதுவும் வலிமை அப்டேட் தான். அதே சமயம் கிட்டத்தட்ட நம்ம தலையை தமிழக அரசே கௌரவிச்சிருக்கு அப்படின்ற அளவுக்கு கொண்டாடுறாங்க தல ரசிகர்கள். மக்களின் சேனல் கரண்ட் டிவி எல்லாமே வேற லெவல்.